நான் அயலக்கறி வைக்க போறேன். ஒரு மாடல் அயலக்கறி. எப்படின்னா, ஒரு துண்டு இஞ்சி நான் அரிஞ்சு பொடி பொடியாட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு கூடு பூண்டு, அதையும் என்ன உடச்சி வச்சிருக்கேன். நாலு பச்சை மிளகு, அதையும் என்ன நறுக்கி வச்சிருக்கேன். நறுக்கி வச்சுட்டு எண்ணெய் ஏன் கடுகும் போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த இஞ்சி இந்த வெள்ளைக்கூடு எல்லாம் போட்டு எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கணும். நல்லா வதக்கி ஒரு சிவப்பு கலர் ஆகுறது வர வதக்கணும். வதக்கிட்டு பச்சை மிளகையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். இதை வதக்கி வச்சு வதங்கி வரும்போது சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய நீள நீளமாக நறுக்கி அந்த தாளிச்சு போட்டிருக்கிறதுல போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மிளகு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த காஞ்ச மிளகு பிடிச்சி வச்சிருக்குல்ல அந்த மிளவையும் அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். கிண்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதையும் நல்ல தண்ணியில் கரைச்சி அந்த நம்ம போட்டு வச்சிருக்க எல்லாம் அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இதில் ஊற்றணும். ஊற்றி எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நான் கொதிக்க விட்டுட்டு என்ன செய்யணும் தெரியுமா, நான் செய்யறது மாதிரி செய்யுங்க. கொதிக்க விட்டு அது கொதிச்சு வரும்போது இந்த மீன் எல்லாத்தையும் நீங்கள் பறக்கி போடணும். பறக்கி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு இவ்வளவும் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கணும். வெந்தய பொடியில் ஒரு ஸ்பூன் இவ்வளவும் போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா வெந்து சூப்பராக வரும். இறக்க நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு தின்னு பாருங்கள். மல்லிப்பொடி போடக்கூடாது. இப்படி இந்த மெத்தேடு வைங்க பா.